வணக்கம் அண்ட் வந்தனம் டு இ வைப்ஸ் வித் சுமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு பெரும்பாலும் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுப்பாங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 4 உருளைக்கிழங்க தோல் சீவி தண்ணியில் கழுவி எடுத்து இந்த வீடியோவில் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இதோட ஸ்லைஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். உருளைக்கிழங்கில் இருக்கிற ஸ்டார்ச் நீக்கிறதுக்காக தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை குளிர்ந்த தண்ணீர் இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் 30-40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு டைம் கழுவி எடுத்துட்டு காட்டன் நாப்கின் அப்படி இல்லைனா காட்டன் கிளாத்தில் இதை எல்லாத்தையும் பரப்பி வச்சு இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். 2 முறை நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்கணும். நம்ம 1 டைமும் ஹை ஃப்ளேமில் பொறிச்சு எடுப்போம். அதனால் இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடாதீங்க. ஓரத்தில் கொஞ்சமாக லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை நீங்கள் எடுத்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கு ஸ்டிக்ஸையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஆயிலை மறுபடியும் ஹீட் பண்ணுறோம். இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும். இப்போது 2வது டைம் வந்து பொட்டேட்டோ ஸ்டிக்ஸை நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் நாப்கினில் இல்லைனா காட்டன் கிளாத்தில் வச்சு எடுத்துடலாம். கடைசியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து பரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.